நமஸ்காரம் வணக்கம் வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இப்போ என்ன காலம்? வெய்ய காலம். வெய்ய காலம்னா என்ன பண்ணணும்? வெய்ய காலத்தில் என்ன வரும்? முதல்ல மாவடு வரும், அப்புறம் மாங்காய் வரும், அப்புறம் மாம்பழம் வரும். எல்லாம் யூஸ்ஃபுல் நமக்கு. மாவடு வந்ததுன்னா அடாடா அதனோட வாசனையே அதே அற்புதமாக இருக்கும். மாவடுவை என் மாட்டு பொண்ணு அம்மாக்கிட்டேருந்து கற்றுருக்கா, ரொம்ப நல்லா போடுவாள். எல்லாருக்கும் அந்த மாதிரி கார சாரமாக போடுவோம், ரொம்ப பிடிக்கும். அவளை பண்ண சொல்கிறேன், பார்த்து கற்றுக்கோங்க எல்லாரும். தயிர் சாதனாலே அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு மாவடு தான். சுதா, அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் உட்காரத்தையே நுனி இலையில் மாவடு வச்சுருந்தா உட்காருவோம். குழந்தாதம் கூட்டுஞ்சாதம் எல்லா தாத்துக்கும் தொட்டுக்கலாம், அது அற்புதமாக இருக்கும். மாவடுனாலே நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பாட்டு ஞாபகம் வரும், அதுதான் ஸ்ரவன் மாவடு கண்ணல்லவோன்னு ஒரு நாலு வரி பாடுறா, ரொம்ப நல்லா பாடு, ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ, பூவின் மனம் அல்லவோ பொன் போன்ற முகமல்லவோ, முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ ஓ. தயிர் சாதமும் குடுகுடு கழவியும் கொண்டோடு போயிடுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வடுமாங்காயும் தயிர் சாத்தியமும் தொண்டு கழவியும் கூட எடுத்துட்டு ஓடியே போடுவாங்களாம், அவ்வளவு அபூர்வமா இருக்குமா அது. மாதா ஊட்டாத சாதம் மாங்காய் ஊட்டிடும், மாங்காயை தொட்டுண்டா எல்லா சாதமும் கிடுக்குறேன்னு போயிடும் உள்ள, அவ்வளவு அபூர்வமான காய் அது. மாவடுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தஞ்சாவூர் கும்போணம் மதுரை வடுன்னா ஃபேமஸ், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இந்த மதுரை ருமானி மாவடு. வடுவில் ஏமா காம்பெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து மரத்துலேருந்து அப்படியே காம்போடு ஒடிச்சு எடுக்கிற வடு. சரி, அதனால் அது ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இருக்கும். சிலதெல்லாம் காம்பே இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல உதிர்ந்து விழருது, அது வந்து கொஞ்சம் சுமார் குவாலிட்டி தான். ஓ, இது காம்போடு இருக்கிறதுனால இது ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ஓ, கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கும். ஓ, இந்த மாவடுல வந்து நான் வாங்குறது வந்து சிகப்பு காம்பு இருக்கிற வடு. இதுலயே வெள்ளை காம்பும் கிடைக்கும், பட் அதை விட சிகப்பு காம்பு வந்து ரொம்ப நாள் கூட நல்லா இருக்கும். இது வந்து அந்த மதுரை மாவடு. மதுரை மாவடு கும்பகோணம் வடுவுலையும் இதே மாதிரி சிகப்பு காம்போடு வரும், அதுவும் நல்லா இருக்கும். ஓ, அதுக்கப்புறம் இந்த கிளிமூக்கு மாங்காய் பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வாசனை சான்ஸே இல்லை. ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் துவர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னாக்க இதில் கூட நீங்கள் பண்ணலாம், இதே ப்ரொசீஜர் தான். இப்போது எப்படி மாவுடு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ இது 2 கிலோ மாவுடு வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு வேணுங்கிற சாமான்கள் எல்லாம் சொல்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்கிறதுலாம். இப்போ நீங்கள் 1 கிலோ தான் போட போகிறீங்களா, இதை அப்படியே நான் சொல்கிற சாமான்களில் பாதியாக்கிக்கணும். இதுக்கு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2 கிலோ மாவடுக்கு ஒரு 300 கிராம் கல் உப்பு சரியாக இருக்கும். சரி, இதை வந்து நல்லா மிக்சியில் ஓரளவு கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் 100 கிராம் மஞ்சள் பொடி, 100 கிராம் மிளகாய் பொடி, 100 கிராம் கடுகு பொடி. சரி, இது எல்லாமே நம்ம வந்து மஞ்சள்லாம் நாங்கள் மஞ்சளாக வாங்கி வெயில காய வச்சு அரைச்சி வச்சது, மிளகாவும் அதே மாதிரி தான். கடுகும் நீங்கள் 100 கிராம் கடுகு வாங்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய் தேவைப்படும். சரி, இப்போ இந்த மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கடுகு பொடி இதெல்லாம் நீங்கள் கடையிலையும் ரெடிமேடாக கிடைக்கிறது, கடுகு பொடி இல்லாமல் கிடைக்கிறது, அப்படியே கூட வாங்கிக்கலாம். ஓ சரி, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ பாரு, கடுகு பொடி வயிற்றுக்கு ரொம்ப நல்லது,
மஞ்சப்பொடி ஆன்டிசெப்டிக், இதுலேயுமே மஞ்சப்பொடி இல்லாமல் பண்ணுறதே கிடையாது. நம்ம ரொம்ப நல்லது. ஏதோ கொஞ்சம் காரத்துக்கு மொளகாப்பொடி போடுறோம், அவ்வளோதான். விளக்கெண்ணெய் நல்லது, ரொம்ப நல்லது. குளிர்ச்சி எல்லாமே சேர்ந்து பண்ணினா வடுமாங்க சூப்பராக இருக்கும். காம்பு இவ்வளோ தூரம் விட்டுட்டு வெட்டி எடுத்துருங்க. ஓ சரி, இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஸோ யூனிஃபார்மாக எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வச்சிடணும். அந்த நாள் எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாரும் இருப்பா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெட்டுறதுன்னா ஜம்முன்னு ஓடி வந்து கட 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 கடன்னு இந்த மாதிரி வெட்டுவா. எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆசையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். மாங்காய் சாப்பிடலாம் போல இருக்கும். பாட்டி புதப்பா, சச்செல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நாங்கள் பாட்டுக்க கட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதில் தண்ணியில் விட்டு அலசவே கூடாது. ஏன்னா அந்த காம்பு வழியாக அந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் அது பண்ண அந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசாமல் ஒவ்வொரு வடுவாக எடுத்து ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா ஏதாவது தூசி இருக்கு, நம்ம அலம்புறது கிடையாது, ஏதாவது தூசி இருக்கலாம் இல்லையா? அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக தொடச்சி அதில் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப பொறுமையாக வேணும், அப்போ அதுக்கேற்ற ரிசல்ட் வரும். கொஞ்சம் டைம் ஆகுறதேன்னு நினைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணாக்க 2 வருஷம் ஆனால் கூட அது அவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். அதுதான் இப்போது என்ன பண்ணோம், வழக்கெண்ணெய், நல்ல வழக்கெண்ணெய் எடுத்து 1 டேபிள்ஸ்பூன், அதாவது 1 கிலோனா 1 டேபிள்ஸ்பூன், 2 கிலோனா 2 டேபிள்ஸ்பூன் போட்டு இதில் போட்டு நல்லா பிசுகி கலரி வைக்கணும். சரி, இந்த பாருங்கள், இப்படி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த பாருங்க, தக தக தகன்னு எப்படி கண்ணாடி மாதிரி மீன்றது பார்த்தீங்களா? தொட்டுண்டே இருக்கலாம் அம்பல் இருக்கு பாரு, எவ்வளோ நல்லா இருக்கு பாரு மாவடு. இப்போது வேணுங்கிற மற்ற சாமான்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு 2 கிலோங்கிறதுனால 300 கிராம் கல் உப்பு பொடிச்சு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டுடலாம், கடுகு பொடி, கொஞ்சம் காரப்பொடி. காரப்பொடி, காரப்பொடியும் நான் வந்து 1 கிலோவுக்கு 50 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் குறைச்சலாக வேணும்னா இன்னும் கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ காரம் தேவையில்லைன்னாக்கா இன்னும் குறைச்சிக்கலாம், பாதியாக கூட ஆக்கிக்கலாம். 1-2 நாள் கழித்து பாருங்கள், இந்த உப்பு லேசாக அப்படியே தண்ணி விடும். அப்போ இதெல்லாம் அழகாக ஒன்றா சேர்ந்துடும். இப்போ அதுக்கு நம்ம என்ன நம்ம பண்ணணும், இந்த ஜாடி இருக்குது பீங்கான் ஜாடி, இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் போட்டு நல்லா துணியை போட்டு மூடி தட்டை போட்டு மூடி வச்சிடணும். டெய்லி கத்தால ஏந்து மரக்கரண்டியை வச்சு நல்லா கலரி விடணும். வேறு இரும்பு கரண்டி அதெல்லாம் போடக்கூடாது, வெறும் மரக்கரண்டி எடுத்து ஒரு கலரில் கலரி மூடி வைக்கணும். இந்த பாருங்க, 3 நாளைக்கு அப்புறம் எப்படி ஈரப்பதம் வந்திருக்கு பாருங்க, பார்த்தாங்களா? பல பல பழம் இருக்குது பாருங்க. 1 துளி கூட ஜலம் விடாமல் தானே நம்ம போட்டோம், அதனால தான் இப்படி இருக்குது. இது 1-7 நாள் ஆனால் இவ்வளோ ஜலம் விட்டுடும். ஆனால் இன்னும் மாவடு சுருங்க ஆரம்பிக்கலை. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமே தான் வந்து இந்த 1 வாரத்தில் நல்லா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழுத்துட்டு அழகாக அந்த ஒரிஜினல் ஷேப், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தட் ஒரிஜினல் ஷேப் வந்துடும். அப்படியே அழகாக அது பேர் மலர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஜாடியிலேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து போன வருஷம் வந்து கொரோனானால போட முடியல, மாவடையே வாங்கலை. அதுக்கு முந்தின வருஷம் இதே மெத்தடில் போட்ட மாவடு இதோ இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் ஆனாலும் மாவடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி 1 டிராப் தண்ணி கூட விடாமல் நீங்கள் போட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், 2 வருஷம் ஆனாலும். அம்மா, சின்ன வயசுல ஏதாவது மாங்காய் பறிச்ச அனுபவம் இருந்தா சொல்லலாமே. எங்க வீட்லயே ஒரு மரம் இருந்தது, மாமரம் இருந்தது. ஆனா அப்போ ரொம்ப சின்ன வயசு, 8 வயசு 10 வயசு தான். அப்போ அந்த மாதிரி மேலே ஏறுறதுக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. அதனால ஏறாதன்னு எல்லாரும் சொல்லி வைப்பா. அவள்லாம் பெரியவாள்லாம் தூங்குன்னு இருக்கும்போது ஈஸா மட்டும் இவ்வளோண்டு
ஹார்ட்லி ஒரு 4 இன்ச் தான் இருக்கும் அந்த செவரு. கீழே அதில் பார்த்தாலும் விழுந்தா உயிரே உயிரோடு இருப்போமானே சந்தேகம் தான். அதில் அனாயசமாக ஏறி அப்படி இருக்கிற மாங்காயெல்லாம் பறித்து தின்னு அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உப்பு மிளகா அப்படிலாம் வச்சு சாப்பிடுவோம். ஆஹா செமையாக இருக்கும் அது. இந்த பாருங்கள் உடனே மார்க்கெட்டுக்கு போய் வடுமாங்காய் வாங்கி இதே மாதிரி போட்டுருக்கோம். இனிமேல் போனால் இந்த சீசன் மாறிட்டுனா வடுமாங்காய் கிடைக்காது. மாங்காய் மாவடு போய் மாங்காய் வந்துடும், அப்புறம் மாம்பழம் வந்துடும். அப்போ மாவடு சாப்பிடணுன்னா எப்படி வரும்? அதனால் உடனே மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி போட்டு பாருங்கோ, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் போட போகிறேன். கொஞ்ச நாளில் ஆவக்காய் மாங்காயும் வந்துடும். ஆவக்காய் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன், போட்டு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாவடு ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கோ. எனக்கு உங்களுடைய ஆதரவு நிறையா வேணும். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.